பிக் பாஸ் ஷெரின். இவங்க ஒரு மாடலாக இருந்த பிறகு தான் நடிகையாக இருக்காங்க. கன்னடம், தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. தமிழ்ல இவங்களோட முதல் படம் துள்ளுவதோ இளமை. அதற்கு பிறகு தமிழ்ல இட் கொடுத்தது இவங்களோட விசில் படம் தான். ரொம்ப நாளா தமிழ் திரையுலகத்துல இவங்களை பார்க்க முடியாம இருந்தது. திடீர்னு 2008 பீமா படத்திலையும், 2015 நன்பெண்டா திரைப்படத்திலையும் நடிச்சிருந்தாங்க. ஆனா இப்போ இவங்க படங்கள்ல நடிச்சதை விட ரொம்பவே பிரபலமா பேசப்படுறது பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான். யாரோடையும் சண்டை போடாத, எல்லாரோடையும் அன்பா பழகிற ஒரு ஏஞ்சலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வலம் வராங்க ஷெரின். இவங்களை பத்தி நம்ம யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை இவங்களோட நன்மையும் சித்தியும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்பா பாசம்னா என்னன்னு தெரியாது, அது எப்படி இருக்கும்னு ஷெரினுக்கு தெரியாது. ஷெரினை இவ்வளவு தூரம் வளர்த்தது அவங்க அம்மா தான். அவங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கான முழு காரணமும் அவங்க அம்மா தான்னு சொல்லியிருந்தாங்க அவங்களோட சித்தி. ஷெரினோட அப்பா ஆண் பிள்ளையை எதிர்பார்த்திருந்ததாகவும், ஷெரின் பிறந்ததும் அவர் வேற கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் ஷெரின்ட அம்மா அவங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாவும் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் சேரனோட மகள் வந்தப்போ அவங்களோட அப்பா மகள் பாசம் ரொம்ப வித்தியாசமா இருக்குதுன்னு ஷெரின் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், நீ சொல்லியிருந்தா நான் அப்பாவை கூப்பிட்டு இருந்திருப்பேன், ஆனா நீ தான் பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டியே, அதனாலதான் நான் கூப்பிடலன்னு சொல்லியிருந்தாங்க. ஷெரினோட அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு வெளியில வீட்டு வேலைகள் செய்து தான் ஷெரினை படிக்க வச்சதாகவும், ஷெரினுக்காக ஷெரினோட சித்தி அவங்க படிப்பையே விட்டுட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. ஷெரின் கிட்ட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க பார்த்து வியந்த விஷயம் என்னன்னு கேட்கவும், ஷெரின் முடிவெட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா அங்க தர்ஷன், முகின், ஷேரன், சாண்டின்னு எல்லாருக்குமே முடி வெட்டி விடுறா. அது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மற்றபடி அவ வெளியில எப்படியோ அதே போலதான் அங்கேயும் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க ஷெரினோட சித்தி. அவங்களோட நண்பியும் அம்மாவும் வீட்டுக்கு வந்தப்போ ரொம்பவே நல்லா பழகியிருந்தாங்க. ஆனா ஷெரினோட நண்பி மட்டும், யாரையும் நம்பாத, உனக்கு வெளியில ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க, நீ நல்லா தான் விளையாடிட்டு இருக்க, ஆனா தயவு செய்து வனிதாவை மட்டும் நம்பாதன்னு சொல்லியிருந்தாங்க. ஷெரின வனிதா குழப்பி விடுறாங்க, தர்ஷனோட ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி கஷ்டப்படுத்தி இருந்தாங்க. அதுக்காக அன்னைக்கு அவங்க அழுததும் எங்களுக்கு ரொம்பவே கவலை ஆயிட்டுன்னு ஷெரினோட சித்தி சொல்லியிருந்தாங்க. ஷெரினோட சேர்த்து முகின், ஷேரன், சாண்டி ஃபைனல்ஸ் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னும், வெளியிலேருந்து பார்க்கறத விட உள்ள போய் பார்க்கும்போது முகினோட நல்ல குணம் தெரியுது. உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்ல மனநிலையை கொண்டவர், மதிப்பு கொடுத்து நடந்துகிட்டாரு, திறமையானவர்னு சொல்லியிருந்தாங்க ஷெரினோட நண்பி. பிக் பாஸ் எல்லாருக்கும் நல்ல வாய்ப்பையும் அங்கீகாரத்தையும் கொடுக்குது, நிறைய பேரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் விடுது, ரொம்பவே நல்ல நிகழ்ச்சின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கடைசி 3 இருக்கிற இவங்க ரொம்பவே சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. தர்ஷன், சாண்டி, முகின், சேரன், லாஸ்லியான்னு எல்லாருமே கோல்டன் டிக்கெட்டுக்கான கேம்ஸை ரொம்பவே டஃப்பாக விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் எவ்வளவு தூரம் போய் அந்த டிக்கெட்டை வெல்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள வர்ணம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நியூ அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.